मैचकार्ड पासवर्ड लिंक में मारी था नहीं करो बायोकार भी चिकले लगाने तो नेट नांगल ओवर कूट अदले काना पड़े इंद्र अमिलंगल संबंध वहाँ का पुनः भी पाठ नांगल अदले पदलें जाम कूट अदले इधर रेंड ऑक्सी अमिलंगल का दे चिल्ला उन्नु वंदे इच्छनो थ्री मतलब इच्छनो टू इच्छनो थ्री इच्छनो टू रेंड अमिलंगल ले उन्नु वंदे और मेन्ना अमिला मंडे सुन्नांगल इच्छनो टू है मतलब वंदे मेन्ना अमिलंगल ने सुन्नी சொன்னாங்கள் இதே போல பதினாறாம் கூட்டத்திலையும் அமிலங்கள் காணப்படுகிறது பதினாறாம் கூட்டத்தில் இருக்கிற மூலகங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் ஒன்று வந்து கந்தகம் ஒக்சி அமிலங்களை தோட்டி வைக்கக்கூடியது கந்தகத்தில கூட்டம் பதினாறுல ஒக்சி அமிலத்தை தோட்டிக்கக்கூடிய மூலகம் கந்தகம் கந்தகம் H2SO3 என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமிலத்தை தோட்டிவிக்கும் H2SO3 லூயின் கட்டை பார்த்தினாங்கள் இதுல கந்தகத்தின் வலுவள ஓட்டில ஆறு இலத்திரன் இருக்கு அதுல நாலு இலத்திரங்கள் பங்கிடப்பட்டிருக்கு ஆகவே கந்தகத்தில ஒரு தனிச்சோடி இலத்திரன் காணப்படும் சல்போனிக் அமிலம் அப்படி சொல்லிக் கொள்ளலாம் ஆனாலும் IUPAC பேரிட்டு ஒரு வீடியோஸ் ஆடியோஸ் இருக்கா மியூட் பண்ணி வாங்க கொஞ்சம் செட்டிங் கஷ்டமா இருக்கு வீடியோஸையும் ஆடியோஸையும் இருக்கா மியூட் பண்ணிவிடுங்க H2SO3 வந்து ஒரு உறுதியற்ற அமிலம் அதோட ரெண்டு OH கூட்டத்தை கொண்டிருக்கு இதுல ரெண்டு OHம் வந்து ஐதரசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதால இது ஒரு இருமூல அமிலம் என்று சொல்லியிருக்கோம் H2SO3
मूके अरी मनमुड़ा मूके अरी मनमुड़ी मूके अरी मनमारी ஓகேயா இன்னொரு ஆல் அன்மூட் பண்ணி வச்சிருக்காங்க சார் Galaxy A10 S னு சொல்லுங்க ஓகேயா நோ அவங்க அன்மியூட் பண்ணல சார் சாரி மியூட் பண்ணல சார் அன்மியூட் பண்ணிட்டா வச்சிருக்காங்க இதுல ஜாயின் ஆயிருக்கிற நீங்களோட செட்டிங் கொஞ்சம் சிக்கலா இருக்கு போன்ல சீரதால உங்களோட வீடியோஸ் ஆடியோஸ் இருக்கா மியூட் பண்ணி விடுங்க அண்டைக்கும் இதே பிரச்சனை தான் வந்தது 23 க்கும் விளக்கம் இல்லாம செய்யினோ இல்லடா गवर्मेंट रे कैमरा वे वेको रेमे मैनज पड़े कष्ट नहीं जॉिंट आगो वीडियो ऑडियो म्यूट पड़ी जॉिंट आगो प्लीज उक पड़ो वीडियो देक पड़ो इले म्यूट पड़ी विमूव पड़ वी वर्म पड़पी H2SO3 अमिलम मेन अमिलमूल मेन अमिलम प्रिगेडंजु SO2 H2O கந்தகம் சார்பாக மூலக்கூட்டு வடிவம் இத மூணு சிக்மா பிணைப்பும் ஒரு தனி சோடியம் இருக்கிறதால முக்கோண கூம்பகம் மூணு சிக்மா பிணைப்பும் ஒரு தனி சோடியம் இருக்கிறதால இது முக்கோண கூம்பகம் மூலக்கூட்டு வடிவம் முக்கோண கூம்பகமாக இருந்தாலும் இலத்திரன் சோடி கேத்ரா என்ற வடிவம் अदावदु इदोर कट्पने वडिवं इंद तनिचोडियं
சிக்மா பிணைப்பு ஜோடியாக கருதினால் இந்த தனி ஜோடியையும் சிக்மா பிணைப்பு ஜோடியாக கருதினால் நான்முகியாக இருக்கும். முக்கோண கும்பகம் மூலக்கூட்டு வடிவம் முக்கோண கும்பகம் இலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவம் நான்முகி. இந்த இலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவம் வந்து நான்முகியாக காணப்படும். ஆகவே இந்த கந்தகத்தினுடைய கலப்பாக்கம் SP3. சரிதான். இந்த விஷயத்தையும் இருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க சொல்றேன். 16 கூட்டத்துல ஒக்சி அமிலங்களை தோற்றுவிக்கக்கூடிய மூலகங்கள்ல கந்தகமும் உண்டு. கந்தகத்துக்கு இருக்கிற ஒக்சி அமிலம் H2SO3. கந்தகத்தின் ஒக்சி அமிலம் H2SO3. அதன் பொது பேர் சல்போனிக் ஆசிட். IUPAC பேர் சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட் கந்தகத்தின் ஒக்சிஜன் +4. சல்பூரிக் 4 ஆசிட். இதன் இயல்புகள்ல இது உறுதியற்றது. இது மூல அமிலம், இது ஒரு மென் அமிலம். மூலக்கூட்டு வடிவம் முக்கோண கூம்பகம். இலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவம் நான்முகி. கலப்பாக்கம் SP3. கந்தகத்திற்கு H2SO4 என்றும் இன்னொரு வெண்ணமிலம் இருக்கு. அதை நாங்கள் நோட் பண்ணிக்கொள்வோம். பதினாறாம் கூட்டத்தில் கந்தகம் தோற்றுவிக்கின்ற இன்னொரு அமிலம் சல்பூரிக் அமிலம் H2SO4. சல்பூரிக். இதுல கந்தகத்தின் ஒக்சிஜன் 6 ஆசிட். இந்த லூயின் கட்டமைப்புல H2SO4 இந்த மாதிரி காணப்படும். இதுவும் ஒரு இடுமூல அமிலம். சல்பூரிக் அமிலம் ஒரு இடுமூல அமிலம். ஆனால் வெண் அமிலம் ஒரு வெண் அமிலம். இதனுடைய மூலக்கூற்று வடிவம் 4 சிப்பா புடைப்புகள் இருக்கு. இது 4. இலத்திரன் ஜோடிக்கு ஏற்றின வடிவமும் 4. ஆகவே மூலக்கூற்று வடிவமும் 4. இலத்திரன் ஜோடிக்கு ஏற்றின வடிவமும் 4. கலப்பாக்கம் SP2. H2SO4 ஒரு வலிமையான அமிலம். இது செறிந்த நிலை பாகுநிலை திரவமாக காணப்படும். இதனுடைய வலிமை செவி H2SO4 கிட்டத்தட்ட 98%. 98% என்று சொன்னால்
நூறு கிராம் H2SO4 கரைசல்ல 98 கிராம் H2SO4 இதுதான் செறிந்த H2SO4. ஆகவே செறி H2SO4 ஒரு பாகுநிலை திரவமாகத்தான் காணப்படும். ஆய்வு கூடங்கள்ல நாங்கள் இதை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. காரணம், வெடித்தல் அபாயங்கள் ஏற்பட்டால் பாதிப்பு உயர்வாக இருக்கும். அதனால ஐதாக்கி ஐதான் H2SO4 அநேகமான சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இருந்தாலும் செறி H2SO4 சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுறதாக சில ஒட்சியேற்ற தாக்கங்களுக்கு இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். செறி H2SO4 எழுதி கொள்ளுங்க, கந்தகம் உருவாக்குகின்ற அடுத்த ஒக்சி அமிலம் H2SO4. இதனுடைய IUPAC பெயர் சல்பூரிக் 6 ஆசிட். இது ஒரு இருமூல அமிலம். அதோட வெண் அமிலம் மூலக்கூட்டு வடிவம் 4, இலத்திரன் ஜோடி கேத்திரன் வடிவம் 4. இதுல எழுதுறது தெரியல என்றால் அதை நான் இங்கே எழுதியிருக்கேன், 4 என்று சொல்லி. இதனுடைய கலப்பாக்கம் SP3. செறி H2SO4 சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, செறி H2SO4 சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. அதோட செறி H2SO4 நீரகற்றும் கருவி. நீரகற்றல் தாக்கங்கள்லையும் செறி H2SO4 நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம். நாங்கள் செறி H2SO4 சிறந்த நீரகற்றும் கருவி. அதே போல கந்தகம் தோற்றுவிக்கின்ற இன்னொரு ஒக்சி அமிலம் தயோசல்பூரிக் ஆசிட். ஒரு ஆள்கிட்ட வீடியோ மியூட் ஆகாம இருக்குது, செக் பண்ணி அதை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. போன்ல அந்த செட்டிங் தேட வேண்டியா இருக்கு, பட் எல்லார்ட்ட வீடியோவும் மியூட் ஆயிட்டு. சரியா, நீங்கள் தெரியாம இருக்கிறீங்களான்னு நினைக்கிறேன்னு இருக்கு. அவங்களோட ஒவ்வொரு தட்ட வீடியோஸும் ஆடியோஸும் இருக்கா பார்த்து மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கந்தகம் தோற்றுவிக்கிற ஒக்சி அமிலம் டயோசல்பூரிக் ஆசிட் H2S2O3. இதுல சல்பூரிக் அமிலத்தின் கட்டமைப்பு போலத்தான் கந்தகத்தோட 3 ஒட்சன் இணைஞ்சிருக்குது. அதுல இருக்கிற 2 ஹைட்ரஜன்களும் ஒட்சிஜனோட இணைந்து OH பிணைப்பாக காணப்படும். 1 ஒட்சிஜன் கந்தகத்தோட இரட்டை பிணைப்பை தோற்றுவிக்கும். இதுல இருக்கிற இன்னொரு கந்தகம் இன்னொரு கந்தகம் இரட்டை பிணைப்புல காணப்படும். இதுவும் ஒரு இருமூல அமிலம் டயோசல்பூரிக் ஆசிட். ஒரு இருமூல அமிலம் உறுதியற்றது,
The H2 S2O3 பிதிகி அடைஞ்சு H2O-வையும் கந்தக வீழ்வடிவையும் SO2-வையும் தரு. ஆகவே H2SO3 இந்த பிதிகையில வெளிர் மஞ்சள் நிறம் கந்தகம் வீழ்வடிவா இது வந்து வெளிர் மஞ்சள் நிறம். மென் மஞ்சள் என்று சொல்லியும் சொல்லுவோம். அதாவது கந்தகம் நீர்ல கரியாது. இது ஒரு கூழ்நிலை பதார்த்தமாக நீர்க்கரசல்ல உருவாகும். அத சில நேரத்துல கூழ்கந்தகம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்வோம். 16 கூட்டத்துல கந்தகம் தோற்றுவிக்கின்ற அமிலத்துல டயோ சல்பூரிக் ஆசிட், டயோ சல்பூரிக் ஆசிட், டயோ சல்பூரிக் ஸ்பேஸ் விட்டு ஆசிட். இது ஒரு உறுதி இல்லாத அமிலம். இந்த கந்தகம் சார்பாக மூலக்கூட்டு வடிவம் நான்முகி, இலத்திரன் ஜோடிக்கு ஏற்றான வடிவமும் நான்முகி, கலப்பாக்கம் SP3 ஆக இருக்கும். சரியா? சில இடையூறுகள் காணப்படுறதுக்கு வருந்துறேன், சாரி. இயன்ற வரைக்கும் நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு எழுதி கொள்ளுங்க. இதுல சில செட்டிங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதால நாளை ஒண்ணு செய்யலாம இருக்குது. ஒரு சிலர்கிட்ட வாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கு. இவருங்க பாருங்க, நான் சொல்றதை எழுதி கொள்ளுங்க. 16 கூட்டத்துல கந்தகம் 3 அமிலங்களை தோற்றுவிக்கிறது, ஆக்ஸி அமிலங்களை. அதுல ஒன்று H2SO3, இன்னொன்று H2SO4, மற்றது H2S2O3. சரியா? அது வந்து இந்த மாதிரி லூயின் கட்டமைப்புல காணப்படும். இது ஒரு இருமூல அமிலம், உறுதியற்றது. அப்ப உடனடியாக பிரிகி அடைஞ்சு நீராகவும் கந்தகமாகவும் SO2 வரும். இந்த SO2 மூக்கு எரிக்கும் மனம் உடையது. இத காரமான மனம் என்று சொல்லியும் குறிப்பிடலாம். இந்த கந்தகம் நீர்ல கரியாது, ஆகவே நீர்ல கலங்கள் தன்மையை தோற்றுவிக்கும். கந்தகத்தினுடைய நிறம் வெளிர் மஞ்சள். இது ஒரு மென் அமிலம். H2SO3 உறுதியற்ற ஒரு மென் அமிலம். போட்டுக்கொள்ளுங்க, ஒரு உறுதியற்ற மென் அமிலம். இது உறுதியற்றது, மென் அமிலம். அடுத்ததான் நாங்கள் 17 கூட்டத்தின் அமிலத்தை பார்ப்போம். கூட்டம் 17. கூட்டம் 17 புளோரினுக்கு ஒரு அமிலம் இருக்கு, ஆனா அது ஆக்ஸி அமிலம் இல்லை. HF என்று சொல்லப்படுகின்ற ஒரு மின் அமிலம் இருக்கு. புளோரின் ஆக்ஸி அமிலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மின் அமிலத்தை தோற்றுவிக்கும். இதை சாரி, HF என்று சொல்லப்படுகின்ற ஒரு மின் அமிலத்தை தோற்றுவிக்கும். இது ஒரு ஆக்ஸி அமிலம் இல்லை. குளோரினுக்கு நிறைய ஆக்ஸி அமிலங்கள் இருக்கு. குளோரின் நிறைய ஆக்ஸி அமிலங்களை தோற்றுவிக்கும். அதுல ஒன்று
அமில கார பாகுபாட்டில பார்த்தாங்க ஒரு ஒக்சி அமிலம் அடுத்தது HClO2 HClO3 HClO4 என்று சொல்லி குளோரினுக்கு நான்கு ஒக்சி அமிலங்கள் காணப்படுது. இதுல குளோரின் ஒக்சியேட்டன் பிளஸ் ஒன், இதுல குளோரின் ஒக்சியேட்டன் பிளஸ் த்ரீ, இதுல பிளஸ் ஃபைவ், பிளஸ் செவன். இதான் லூயின் கட்டமைப்பு இருக்கா, மார்க் பண்ணி கொள்ளுங்க. இந்த ஒவ்வொரு மூலக்கூறுகள்டையும் லூயின் கட்டமைப்பு. HOCl, HClO2, HClO4, HClO3 இதுகள்ட்ட லூயின் கட்டமைப்பு. இதுல ஆக்சிஜன் மைய அணுவாக இருக்கும். இதிலேயும் குளோரின் மைய அணுவாக இருக்கும். குளோரின் வலுவள ஓட்டில இலத்திரன் இருக்கு, ரெண்டு மூன்று இலத்திரன் பங்கிடப்பட்டிருக்கு, மிச்சம் நாலு தனிச்சோடியாக காணும். இதுல அஞ்சு பங்கிடப்பட்டிருக்கு, ஒரு சோடி இருக்கு. குளோரின் Thank you.